நாடாளுமன்ற மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் பழனிசாமி கடந்த 5 நாட்களாக சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம்பால், தென்சென்னை தொகுதியில் மீண்டும் களமிறங்கியுள்ள ஜெயவர்தன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் நேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது திறந்த வேனில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டப் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக கூறினார். சென்னையை குற்றமில்லாத மாநகராக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டம் 2 பணி விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றன. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகின்றபோது போக்குவரத்து நெரிசலாத பகுதியாக சென்னை மாநகரம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எலக்ட்ரிக் பஸ் விரைவில் விடப்படும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்தால் அராஜகம் அதிகரித்துவிடும் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணிகள்லாம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அப்பொழுது மதவாத கட்சி இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. இப்பொழுது நாங்கள் கூட்டணி வச்சா மதவாத கூட்டணின்னு சொல்றாங்க. கூட்டணிங்கிறது வேற, ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைங்கிறது வேற. இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களாகட்டும் கிறிஸ்தவ பெருமக்களாகட்டும் நம்முடைய தமிழகத்திலே சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அரணாக பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வேலுசாமி, நிலக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடும் சவுந்தரபாண்டியன் ஆகியோரை ஆதரித்து திமுக கூட்டணி கட்சி சார்பில் திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தியதன் மூலம் 15 கர்ப்பிணிகள் உயிரிழப்பதற்கு முதலமைச்சர் பழனிசாமியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி ஆகிய அந்த அரசு மருத்துவமனைகள் ரத்த வங்கிகளில் கெட்ட ரத்தம் செலுத்திய காரணத்தால் கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில முதல் பக்கத்தில் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதை மரணங்கள் என்று சொல்வதை விட கர்ப்பிணி பெண்களுக்கு எடப்பாடி அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது என்று நான் இந்த மேடையிலே பகிர்ந்த குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன். ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அவர் நன்றாக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவருக்கு பாய்சன் கொடுத்து கொன்றுவிட்டதாக மாற்றி கூறியதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். எனவே உள்ளபடி அவருடைய நேர்மையை நாம் பாராட்டித்தான் தீரணும். இவ்வளவு கோமாளியாக இருந்தாலும், இவ்வளவு பஃபுனாக இருந்தாலும் சில நேரங்களில் உண்மையை பேசுகிறார் என்பதற்கு உள்ளபடியே நாம் பாராட்டித்தான் தீரணும். சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அடையாளத்தை கொடுத்ததே தான் தான் என்றார். சந்திரசேகரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அடையாளத்தை கொடுத்ததே நான் தான். கடைசியிலே அவருடைய போக்கு, அவருடைய பேச்சு எல்லாமே மக்களுக்கு எதிரான பேச்சுகள், இளைஞர்களை தூண்டிவிட்டு சமூக ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற பேச்சுகள். அரக்கோணத்தில் திமுக சார்பில் களமிறங்கும் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து வேலூர் மாவட்டம் ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். 4வது வகுப்பு படித்திருந்தால் போதும் இந்த வேலைக்கு என்று விண்ணப்பித்த விளம்பரம் வந்த ஒரு வேலைக்கு 4000 பட்டதாரிகள், பிஇ, எம்இ, எம்பிஏ பட்டதாரிகள் அதுக்கு விண்ணப்பம் செய்து 13 பட்டதாரிகள் அந்த வேலை வாங்கியிருக்கிறார்கள் என்று நேற்று முன்தினம் ஒரு செய்தி வருகிறது. 80 லட்சம் பேர் வேலையில்லா திண்டாட்டத்தால் தமிழகத்திலே பட்டதாரி வாலிபர்கள் வேலையில்லாமல் தவிக்கின்றார்கள். ஒரு பெற்றோரின் கனவுகள் எல்லாம் காரல் நீராகிவிட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அறிமுக கூட்டத்தில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், பிரதமர் மோடியை போன்று நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை இந்தியா முழுவதும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்றார். இந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய
இந்தியா முழுக்க தேடி பார்த்தாலும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை போன்ற ஒரு வலிமையான தேனி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அவரது மனைவி ஆனந்தி, சகோதரர் பிரதீப் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளத்தில் கீழ வடகரைக்குட்பட்ட அழகர் சாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று வாக்கு சேகரித்தனர்.